ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் சாம்சங் கேலக்ஸி M41 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறதா ஒரு புது லீக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து M50N பற்றி லீக்ஸ் எல்லாமே வந்திருந்தது, கீக் பெஞ்ச்லேயே வந்து ஸ்பாட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா M41 பற்றி சில லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M41 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி M41 வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண M40க்கு வந்து இது சக்ஸஸர்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் அவங்களோட ஓன் பேனல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பர் அமலெட் பேனல். இந்த M41 ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங் தரப்பில் வந்து. அது என்ன அப்படின்னா, டிஸ்பிளேல இவங்களோட ஓன் சூப்பர் அமலெட் பேனல் இந்த வாட்டி யூஸ் பண்ணலை. இதுக்கு பதிலாக வந்து வெளியில் TCL கிட்டேருந்து OLED பேனல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பேனல் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த TCL டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி BOE அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்டேருந்து டிஸ்பிளே வாங்கி செக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து சாம்சங் ரெக்யர்மெண்ட்டுக்கு மீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து TCL கிட்டேருந்து OLED பேனல் வாங்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ். ஸோ இதனால தான் வந்து சாம்சங் அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் OLED பேனலில் பஞ்சோல் டிஸ்பிளே கொண்டு வர முடியுது. டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. இதில் வந்து 6.67 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொஞ்சம் அதிகமான சைடில் இருக்கும். அண்ட் ஹார்ட்வேரில் வந்து முக்கியமான சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சாம்சங்கோட எக்ஸினோஸ் 9611 சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து எக்ஸினோஸ் 9630 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராசஸர் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. சாம்சங் வந்து இந்த எக்ஸினோஸ் 9630 வந்து இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. இந்த ப்ராசஸர் பற்றி சில லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது வந்து 8 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண எக்ஸினோஸ் 850 ப்ராசஸரும் வந்து 8 nanometer ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் ஆனது. ஸோ இது வந்து 8 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் தான் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம்னே சொல்லணும். 9611 வந்து அவங்க எவ்வளோ தேய்க்கணுமோ தேய்ச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து நம்ம 9630 எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் பற்றி இன்னும் நம்மளுக்கு வேறு எதுவுமே கன்ஃபர்மேஷன் வரல. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணலாம். அண்ட் கேமராவும் வந்து நம்மளுக்கு லீக்கில் வந்திருக்கு. கேமரா இவங்க வந்து மெயின் கேமரா வந்து 64 megapixel சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம M31 பார்த்தா அதே சாம்சங் ஐசோசெல் GM1 சென்சார் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. 16MP சென்சார் தான் உங்களுக்கு பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால 4 pixel கம்பைன் பண்ணி 64MP அவுட்புட் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட்ரி கேமரான்னு எடுத்துட்டுனா இது ஒரு பெரிய அப்கிரேடு. ஏன்னா நம்ம அந்த A51லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா 12 megapixel ஒய்ட் ஆங்கிள் கேமரா கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து நம்ம 12 megapixel ஒய்ட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் மூணாவது வந்து 5 megapixel டெப்த்து, 5 megapixel மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டுனா இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 20MP இல்லை 32MP சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 24 megapixel சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. அண்ட் பேட்ரி பற்றி வந்து நம்மளுக்கு பெருசாக லீக்ஸ் எதுவும் வரல. பட் எக்ஸ்பெக்டட் பேட்டரி நம்ம பார்த்தோம்னா ஒரு 5000 mAh பேட்டரி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா A31 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. ஸோ அதே பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மந்த்துக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா வந்து ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சாம்சங் தரப்புலேருந்து கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மந்த்துக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் 120,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சாம்சங் ஃபேன்ஸுக்கு வந்து இது பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.